ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் 11 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பாக்கலாம்னு சொன்னீங்கன்னா மேல ஐ பட்டன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்க கையில கேக்குறேன், இந்த மாதிரி பாக்குற ஒவ்வொருத்தவங்களும் லைக் போட்டு பாருங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ண வேண்டியதான் யூடியூப்க்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் போகும். அதாவது இவங்க சேனல்ல ரெகுலரா பாக்குறாங்க, அதுவும் இல்லாம லைக் எல்லாம் பண்றாங்க. சோ அது என்ன பண்ணணும்னா மத்த ஆடியன்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், அதாவது சப்ஸ்கிரைபரை தாண்டி. சோ எல்லாருமே லைக் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம இட்டடோரி ஒரு பயங்கரமான பஞ்சை அந்த வேல் மேல விடுறான். என்னதான் வேல் மேல பஞ்சை விட்டாலும் அந்த வேலு உடையவே மாத்து. இதை பார்த்த நம்ம இனவும் ரொம்பவே ஷாக் ஆயிடறான். என்னது, எவ்வளவு பவர் இவன் கையில! இவனோட ஸ்ட்ரைக்கிங் பவர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதாவது நம்ம நனாமி அளவுக்கு இவனுக்கு ஈக்குவலான பவர் இருக்கு. சரி சரி, நம்ம வந்து இந்த வேலை உடைக்க முடியல, அதனால நம்ம இந்த வேலோட வீக் பாயிண்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வேலுக்கு உள்ள போய் தேடணும். ஆமா, நம்ம எதுக்கு வேலுக்குள்ள எல்லாம் போய் தேடணும்? நம்ம ஏன் உள்ள போய் தேடணும்னா, நம்ம எல்லாரையும் வெளியிலேருந்து தடுக்கிற வேல் இங்க இருக்குன்னா அப்போ உள்ள இருக்க வந்தா இதெல்லாம் கேஷ் பண்ணிருப்பான். ஆனா ஹாராஜுக்கும் இல்ல, இப்படிலாம் இல்லையே. இதனாலயே நம்ம இனவும் சொல்றான், ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஏன்னா நீ சொல்ற மாதிரி பார்த்தா கேஷ் பண்றவன் கண்டுபிடிக்க முடியுமா அவங்க என்னதான் நம்மள கண்டுபிடிக்கும். இங்க வந்து மூணு இருக்கணுமே, ஏன்னா நாலு வேலை ஆக்டிவ்ல இருக்கு. அதுவும் இல்லாம ஒண்ணு நம்ம இட்டடுவரி எடுத்துட்டான். அப்பதான் அந்த ஜீரோவே காட்டுறாங்க, பார்த்தா அவன் கையில தான் ரெண்டு ஆணி இருக்கு, அதாவது அந்த வேலை ஆக்டிவ் பண்றது. இதை பார்த்த நம்ம இட்டடோரியும் அவனோட ரோப்பை வச்சு அவனை பூச்சை போட்டுறான். இட்டடோரியும் அதை பிடிக்க போகும் போதே சொல்லிருப்பான், ஹேய் நீ வந்து அந்த சீக்கி காமிய திரும்பவும் கூப்பிடு. இந்த சைடு நம்ம இனவும் அங்க இருக்க மிச்ச கஸ்டியூச கையில சண்டை போடலான்னு அங்க ரெடி ஆவான். இந்த சைடு நம்ம இட்டடோரி கிட்ட நம்ம பிசிக்கரோவும் வந்துடுறான். அங்கேயே அந்த பர்சனும் அவங்க ரெண்டு பேர் கூட சண்டை போடுறதுக்காக அங்க ரெடி ஆகுறான். சீனும் பாஸ்ட்டுக்கு போது நம்ம ஈனவும் நம்ம நனமிக்கையில கேக்குறான், இந்த மாதிரி நீங்க என்ன ப்ரொமோட் பண்ணல? ஏய், நான் வந்து எதுக்கு உன்னை ப்ரொமோட் பண்ணோம்? ஏன்னா உன்னோட சேமி கிரேட் லெவல் 1, அதை வச்சு நீ அசால்ட்டா ப்ரொமோட் ஆயிடுவேன். ஆனா என் கணக்கு படி பார்த்தா இந்த ஜுஜுட்சு சோசரர் இந்த வேலையில எல்லாமே நம்ம பர்ஃபெக்டா பண்ணணும். ஆனா சில டைம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல, அதனாலதான் நான் எப்பயுமே உங்களை அந்த மாதிரி டைம்ல ஞாபகம் பத்தி பார்ப்பேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு அதனாலதான் சொல்றேன், நானா ப்ரொமோட் ஆனா அது வேஸ்ட், இதுவே நீங்க பண்ணா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் சீனா பிரசன்ட்க்கு வந்து நம்ம ஈனவும் அவனோட கஸ்ட் டெக்னிக் வச்சு பயங்கரமா அந்த பர்சன் நல்லா அட்டாக் பண்றான். என்னதான் இவன் அட்டாக் பண்ணியிருந்தாலும் அந்த அட்டாக் வந்து மிஸ் ஆயிது, திரும்பவும் ரிட்டர்ன் வந்து அவனோட கையிலேயே பத்து. இப்பதான் அந்த டெக்னிக்கை பத்தியே சொல்றாங்க. இந்த டெக்னிக்கோட பேரு ஷியான் டெக்னிக், ஆஸ்பீசியஸ் பி சமன். இந்த டெக்னிக் உள்ள ஒரே ஒரு டெக்னிக் மாதிரி தான் தெரியும், ஆனா இதுக்குள்ள மொத்த மூணு டெக்னிக்கையும் சேர்க்க முடியும். இந்த சைடு நம்ம ஈனவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நனாமி வந்து எனக்காக இந்த மிஷினை தந்திருக்காரு, அதனால நான் டக்குனு இந்த மிஷினை அவனும் தூரமா போய் விழுறான். அவனும் எழுந்துக்கணும் சொல்றான், ஃபியூச்சர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, ஆனா என்ன பண்றது, நீங்க ரெண்டு பேருமே என் கையில தான் சாவ போறீங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருக்க டிவைன் டாகும் இவன் மேல பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்போம், இருந்தாலும் இவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. டிவைன் டாகோட அட்டாக் வந்து ஸ்பெஷல் பிரீட் சாசரர் இவங்க மேலே ஒர்க் ஆகும், இவன் மேல எதுக்கு ஒர்க் ஆக மாட்டேது. ஆமா, நானும் இவன் மேல பயங்கரமா அட்டாக் பண்ணேன், அதாவது என்னோட பஞ்சை வச்சு, இருந்தாலும் அதுவும் ஒர்க் ஆக மாட்டேது. அப்பயும் நம்ம ரெண்டு பேராலையும் இவனுக்கு ஒரு கீறல் கூட ஏற்பட மாட்டேது. இந்த சைடு நம்ம இனவும் அந்த கஸ்ட் யூசர் கையில போலான்னு பாக்குறான், இருந்தாலும் அந்த கிராண்ட் சன் வந்து அவனை விட மாட்டான், அவனும் பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கான். இதை பார்த்தா நம்ம ஈனவை யோசிக்கிறான், இவன் வந்து அவ்வளோலாம் ஸ்ட்ராங்கா இல்ல, இருந்தாலும் இது ஒரு ட்ராப்பா தான் எனக்கு தெரியுது, நான் வந்து சீக்கிரமா இதை முடித்தாகணும். இப்படி இவனை சொல்லிருக்க அந்த கேள்வியும், நாங்க வந்து ரெடி ஆயிட்டோம் ஆரம்பிக்கலாமா? இப்படி சொல்லிட்டு அவளும் டோஜி ஜெனின் பிசிக்கிறோம் இப்படின்னு அவளும் பேர் எடுக்க
அந்த பர்சனும் அவன் வாயில ஏதோ ஒன்ற போறான். இதை பார்த்த நம்ம ஈனவும் அங்க பயங்கரமா அட்டாக் பண்றான். இருந்தாலும் அந்த பர்சன் அசால்ட்டா அதை தத்துறான். அவனும் டோஜி பிசிகுரோவா மாறுறான். இதுக்கப்புறம் நம்ம கோஜோட போறப்பதை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க பொண்ணும் ஒரு பர்சனை கூட்டி கொண்டுறா. அந்த பர்சனும் சொல்றான், ஏய் நீ வந்து உனக்கா தானே, அப்பனா என்னோட பொண்ணு எங்க இருக்கா? நான் வந்து கொண்டுட்டேன், எனக்கு வந்து ஒரு டெட் பாடி தேவைப்பட்டிருந்தது, அதனால நான் கொண்டு அந்த டெட் பாடியை நான் ப்ரோசஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சீன்ல இன்னொரு பர்சனை தான் காட்டுறாங்க. அவனும் இன்னொரு பர்சனோட மூஞ்செல்லாம் கிழிச்சு வச்சுருக்கான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க பக்கத்துல இருக்கவனும், ஏய் நீ வந்து எதுக்கு பைத்தியக்காரத்தனமா இதெல்லாம் பண்ணின்னு இருக்க? என்னோட வேலையை இவங்களை கொள்றது தான். இவங்களை கொள்றதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன்ஸ் பாடியை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணோம், அதனால தான் நான் இப்படி பண்ணிருக்கேன். ஆனா நம்மளுக்கு இதெல்லாம் ஈஸி ஆயிடுச்சு, ஏன்னா இப்போ நம்ம குழுல நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஜுஜுட்சு சோசரர் இவங்க வந்து அவங்கள பாக்குறதுலயே கரெக்டா இருக்காங்க. இதனால நம்ம காசு சம்பாதிக்கிறதும் ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம கோஜோ சத்தோரோ இவனை பத்தி தான் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி அவனோட பவுண்டியை பத்தி நீ கேள்விப்பட்டியா? 100 மில்லியன், அதுக்கும் மேல இருக்கு அவனோட பவுண்டி. ஏய் அந்த 100 மில்லியனும் நம்மளுக்கு தான் கிடைக்கும். அதாவது அந்த கோஜோ சத்தோரோ அவனை யாரு ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுறாங்களோ அவனுக்கு தான் அந்த பவுண்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ரெண்டு பேருமே கோஜோ சத்தோரோவை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இவங்களும் அப்படியே அவனை பார்த்துன்னு இருக்க திடீர்னு நம்ம கோஜோவும் சென்ஸ் பண்ணிடுறான். அவனும் இவனை பார்க்க இவன் பயந்து போயிடுறான் அவனோட பார்வையிலேயே. இப்பதான் எனக்கே புரியுது இந்த மாதிரி எதுக்கு கஷ்ட ஸ்பிரிட்டோட பவர் வருஷத்துக்கு வருஷம் ஏறினே இருக்குன்னு. ஏன்னா கோஜோ சத்தோரோ இவன் பிறந்ததுல இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவன் பிறந்ததுல இருந்து இந்த உலகத்தோட பேலன்ஸே சேஞ்ச் ஆயிடுச்சு. நாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா இருந்தோம். இவன் பிறந்ததுல இருந்து நாங்க ஒரு பயத்துலயே தான் வாழ்ந்து இருக்கோம். ஆனா நான் எப்பயுமே என்னோட வாழ்க்கையை தைரியத்தோடையும் எப்பயுமே நான் என்னோட விருப்பத்துக்கு தான் நான் வாழ்ந்திருக்கேன். ஆனா நான் சாவுற வரைக்கும் நான் இப்படியே தான் வாழ போறேன். நம்ம பிசிகிரோவும் அவன் மேல பயங்கரமா அட்டாக் பண்றான். இருந்தாலும் அந்த பர்சனுக்கு எந்த விதமான அஃபெக்டும் ஆக மாட்டு. இதை பார்த்து நம்ம இட்டடுரியும், ஏய் நம்ம ரெண்டு பேருமே இவன் மேல அட்டாக் பண்றோம், இருந்தாலும் இவனுக்கு ஏன் எதுவுமே உரைக்க மாத்து? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவனோட டெக்னிக்கோட தான் இது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இவன் என்ன நம்ம டெக்னிக்கை நியூட்ரலைஸா பண்றான், ஆனா இவனோட டெக்னிக்கை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. ஏய் கோஜோ சத்ரோ வந்து சிபுயால தான் இன்னுமும் இருக்கான், அப்ப ஏன் நீ வந்து இங்கில இருந்து ஓடி போக மாட்டேன்? ஏய் நீ என்ன விளாடுறியா என்ன? இப்போதானே நீ கொஞ்ச நேரம் முன்னாடி கத்தி சொன்ன இந்த மாதிரி கோஜோ சத்தோரோவை சீல் பண்ணிட்டாங்கன்னு. அப்படி ஒண்டி அவன் அங்கே இருந்தானா? அதாவது நாங்க கஸ்ட் யூசர், நாங்க வந்து இங்க வந்திருக்கவே மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு இவனோட டெக்னிக் நியூட்ரலைசேஷன் இது வந்து கண்டிப்பா இருக்காது. ஹேய் உங்க ரெண்டு பேருக்கும் என் கூட சண்டை போடக்கூடாதுல்ல, அப்பனா நான் வந்து உங்க ரெண்டு பேரோட கதையை முடிக்கணும் போல. அப்பதான் நம்ம பிசிகிரோவோ அவனோட அட்டாக்கால அவன் மேல அட்டாக் பண்ணிடுறான். ஏய் இட்டடோரி, நான் இப்போதைக்கு அவனை தாத்து வச்சிருக்கேன், நம்ம வந்து இங்க இருந்து போயாகணும், ஏன்னா அவனோட டெக்னிக்கை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த சைடு நம்ம இன்னமும் யோசிக்கிறான், இவங்களும் சியான்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவங்களோட ஷேப்பை ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. அப்போனா அந்த கிளவியும் நெக்ரமசனா என்ன? ஆனா இப்போ அது முக்கியம் இல்ல. அதுக்கு முன்னாடி நான் இந்த பர்சனை பத்தி தான் யோசிக்கணும். இவன் என்ன ஏதாச்சும் ஃபேமஸான ஜுஜுட்சு சோசரரா என்ன? ஏன்னா இவனை பார்க்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சன் மாதிரி எனக்கு தெரியுது. இந்த சைடு நம்ம இனவும் அவனோட கஸ்ட் டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்றான். இதை பார்த்து அந்த கஸ்ட் யூசர் அதாவது பிசிகிரோ அவனும் பயங்கரமா அவனை போட்டடிக்கிறான். இந்த சைடு அந்த பர்சனும் யோசனை இருக்கான், இவங்க என்ன பண்றாங்க, இவங்க வந்து இதை வச்சு என்ன அழிகலாம்னு பாக்குறாங்களா? அப்பனா இவங்களால கண்டிப்பா அழிக்க முடியாது. இப்படி இவனும் சொல்ல இருக்க அவனும் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறான். பார்த்தா யாருமே அங்க இல்ல. இப்படி இவனும் சொல்ல இருக்க மேலேயே நம்ம பிசிகிரோவும் அவனோட எலிஃபென்ட் டெக்னிக் வச்சு மேலேயே குதி. ஹேய் நீ வந்து என்ன பண்ணிருக்க? நீ வந்து ஒரு ஆம்பளையா இருந்தா வா என் முன்னாடி வந்து நேரடியாக சண்டை போடு, இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா பண்ண மாட்டேன். அப்போதான் நம்ம இட்டடுரியும் அங்கே இருக்க ஒரு வண்டியை தூக்கி அவன் மேலே போடுறான். இதை பார்த்து அவனும் யோசிக்கிறான், இந்த பையன் இவன் வந்து ஆல்ரெடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான், அதனால தான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இப்போதான் அவங்க ரெண்டு பேருமே ஒரே டைம்ல அந்த பர்சன் மேல அட்டாக் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தா அந்த பர்சனும் யோசிக்கிறான், இவங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா என்னோட டெக்னிக் இன்வர்ஸ் டெக்னிக், இவங்க வந்து எவ்வளவு ஃபோர்ஸா என் மேல அடிக்கிறாங்களோ அது வந்து அவ்வளவு வீக்கா என் மேலப்படும், அதே மாதிரி எவ்வளவு வீக்கா அவங்க என் மேல அட்டாக் பண்றாங்களோ அதே மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்கா வீழும். ஆனா இது வரைக்கும் என் கூட சண்டை போட்டாங்க, அவங்களோட டெட் ப்ளோ அட்டாக்கை யூஸ் பண்ணும்போது அவங்களால தப்பிக்கவே முடியாது, ஏன்னா நான் அந்த டைம்ல என்னோட கவுண்டர் அட்டாக்கை பயன்படுத்துவேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம பிசிகிரோவும் இட்டடோரிய பேசினதை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவனோட டெக்னிக் இன்வர்ஸ் டெக்னிக், அதாவது நம்ம வந்து எவ்வளவு லோவா அட்டாக் பண்ணணும் இவனுக்கு அதுக்கும் மேல வலிக்கும், அதாவது நம்ம வீக்கான அட்டாக் பண்ணா இவனுக்கு வந்து அது பயங்கரமா வலிக்கும், இதுவே ஸ்ட்ராங்கா பண்ணா அது வந்து ரொம்பவே வீக் ஆயிடும். நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் இந்த மாதிரி அவன் பில்டிங்ல இருந்து குதிச்சான், அப்பவும் இவனுக்கு எதுவும் ஆகல. இதை கேட்டு நம்ம இட்டடோரியும், அப்போனா என்னோட சுண்டு வரலாலேயே அவனை போட்டு தள்ள முடியல? இல்ல இல்ல, பவர் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அது வந்து அவன் மேல ஒர்க் ஆகாது, ஆனா இவனோட டெக்னிக் சிம்பிள் இன்வெர்ஸா இருந்ததுன்னா அவன் வந்து சின்ன சின்ன அட்டாக்கே அவனால தாங்க முடியாது. அப்பனா இதுக்கான அர்த்தம் என்னன்னா இவனோட இன்வெர்ஸ் டெக்னிக் இதுக்கான லிமிட் வந்து ரொம்பவே கம்மி, இதனால பைப்புல இன்னும் பந்துதான் இந்த மாதிரி அவனோட டெக்னிக்கை அட்ஜஸ்ட் பண்ணிருக்கான் அப்பப்போ. அப்பனா இவனோட டெக்னிக்கை யாரெல்லாம் இவன் மேல அட்டாக் பண்ண வராங்களோ அப்பதான் இவன் யூஸ் பண்றான். இவனால நம்ம கோஜோவியை தோக்கடிக்க முடியலனா இவனால காம்ப்ளிகேட்டட் டெக்னிக் இதெல்லாம் இவனால தாக்கே பிடிக்க முடியாது. அப்பனா நம்ம ரெண்டு பேருமே ஒரே டைம்ல இவன் மேல பஞ்சு விடலாம்.
ஏய், நீ வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரி இவனுக்கு தெரியக்கூடாது, இந்த மாதிரி அவனோட சீக்ரெட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னோட வீக்கான சீக்கிகாமி இவங்கள வச்சு நான் அட்டாக் பண்ண போறேன். இதுக்கப்புறம் நம்மளோட ஆட்டத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் அவங்களும் பயங்கரமாக அவனை அடிச்சு போட்டுன்னு இருக்காங்க. ஏய், நீங்கள் என்ன உங்களை புத்திசாலி நினச்சின்னு இருக்கீங்களா என்ன? இப்படி சொல்லிருக்க நம்ம இட்டடரியோ அவனோட பயங்கரமான பஞ்சை விடுறான். அவனும் பஞ்சை கிட்ட எடுத்துன்னு வந்துடுறான். அப்போ திடீர்னு அவனோட கஸ்ட் டெக்னிக்கை அங்கேயே ஆஃப் பண்ணிடுறான். இவனோட கஸ்ட் டெக்னிக்கும் அவங்க ஆஃப் ஆனனால இவனும் ஒரு பஞ்சை விடுறான். இது அவனுக்கு பயங்கர எஃபெக்டிவாக இருக்கு. இதனாலேயே அவனும் பயங்கர மாடி வாங்கி அங்கே தூரமாக போய் விழுறான். இவன் அங்கே தூரமாக போய் விழுறதோட இங்கே இந்த எபிசோடாக முடியுது. இந்த எபிசோட வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். மறக்க உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன்.